நெல்சன் மண்டேலா லாங் வாக் டு ஃப்ரீடம் இங்கே நெல்சன் மண்டேலா அப்படின்றது வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி இந்த லாங் வாக் டு ஃப்ரீடம் அப்படின்றது அவர் எழுதுன ஆட்டோபயோகிரஃபி இங்கே ஆட்டோபயோக்ராஃபி அப்படின்றது தன்னை பற்றி தானே எழுதிக்கிறது சுயசரி இதை சொல்லுவோம் தட் இஸ் ஆட்டோபயோக்ராஃபி ஸோ நெல்சன் மண்டேலாவுடைய ஆட்டோபயோகிரபி பேர் வந்து லாங் வாக் டு ஃப்ரீடம் இவரை பற்றி தான் இந்த லெசனில் இந்த ஆட்டோபயோக்ராஃபியில் ஒரு சின்ன பார்ட்டு தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம் நெல்சன் ரோஹிலாலா மண்டேலா ஸோ இவரை பத்தி பார்க்கலாம் நான் மகாலக்ஷ்மி தட் டே ஹட் கம் அபவுட் த்ரூ தி அன்இமேஜினபிள் சக்ரிஃபைசஸ் இந்த நாள் இந்த கருப்பின மனிதர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆகி போஸ்டிங்க்கு கவர்ன் பண்றதுக்காக வந்திருக்கக்கூடிய இந்த தருணம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத சக்ரிஃபைஸ் தியாகங்கள் வந்து பண்ணியிருக்காங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் மை பீப்புள் ஆஃப் மை பீப்புள் அவர் ஏர் சொல்றாரு அந்த கருப்பின மனிதர்களை சொல்றாரு அன்இமேஜினபிள் அப்படின்றது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத சக்ரிஃபைஸ் சக்ரிஃபைஸஸ் அப்படின்றது தியாகங்கள் பீப்புள் ஹூ சஃப்ரிங் அண்ட் கரேஜ் கேன் நெவர் பி கவுண்டட் ஆர் ரிப்பேர்டு மக்களுடைய அந்த கஷ்டங்கள் துயரங்கள் அவங்க தைரியமாக செஞ்ச அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கவுண்ட் பண்ணவும் முடியாது அது ரீ அதுக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து கொடுக்கவும் முடியாது ரீபேவும் அதுக்கு பண்ண முடியாது அதுக்கு ரீபேமெண்ட்டு எதுவும் பண்ண முடியாது ஐ ஃபெல் தட் டே ஆஸ் ஐ ஹாவ் ஆன் ஸோ மெனி அதர் டேஸ் அந் இந்த நாள் வந்து மற்ற நாள் மாதிரி இல்லாமல் தட் ஐ வாஸ் சிம்ப்ளி த சம் ஆஃப் ஆல் தோஸ் ஆஃப்ரிக்கன் பேட்ரியாட்ஸ் ஹூ ஹேட் கான் பிஃபோர் மீ என்னுடைய நாளாக இல்லாமல் இந்த நாள் என்னுடைய நாளாக இல்லாமல் இந்த ஆஃப்ரிக்கனுடைய பேட்ரியாட்ஸ்ன்றது லவ் டுவர்ட்ஸ் த கண்ட்ரி நாட்டை நேசிக்கிறவங்க அந்த ஆஃப்ரிக்கன்ஸுடைய பேட்ரியாட்ஸ் எல்லோரும் என் முன்னாடி எவ்வளோ பேர் போனாங்களோ அத்தனை பேருடைய நாளாக தான் நான் இதை வந்து பார்க்குறேன் இது என்னுடைய நாள் இல்லை அகெய்ன் தட் லாங் அண்ட் நோபல் லைன் என்டட் அண்ட் நவ் பிகேன் அகெய்ன் வித் மீ ஸோ அந்த நான் எங்களுடைய அந்த பயணம் போயிட்டே இருந்தது அதை அங்கேயோட எண்ட் அடித்து இப்போ என்கிட்டேருந்து மறுபடியும் அது ஆரம்பிச்சிருக்கு ஐ வாஸ் பெயிண்ட் தட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு தேங்க் தெம் எனக்கு ரொம்ப வழியாக இருக்குது ஏன்னா அவங்க அவங்களுக்குலாம் என்னால் தேங்க்கும் பா தேங்க் பண்ண முடியலை அண்ட் தட் தே were நாட் ஏபிள் டு சீ what their சாக்ரிஃபைசஸ் had ராட் ராட்னா பர்ஃபார்ம்டு அவங்க அப்போ செஞ்ச தியாகங்களுக்கு என்ன ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படின்றது அவங்களால இப்போ பார்க்கவும் முடியாது அவங்கள சாக்ரிஃபைஸ்க்கு ஈடினா எதுவுமே இல்லை தேங்க் கூட என்னால் அவங்கள அவங்களுக்கு பண்ண முடியலை த பாலிசி ஆஃப் அப்பர் இங்கே அப்பர் அப்படின்றது வந்து கருப்பின மக்களை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய இது அதுதான் அப்பர் சொல்கிறோம் பாலிசி ஆஃப் அப்பட் கிரியேட்டட் அ டீப் அண்ட் லாஸ்டிங் ஓண்ட் இன் மை கண்ட்ரி ஸோ எங்களை கருப்பின மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஒதுக்கி வச்சு அவங்க செஞ்ச கொடுமைகள் அது எல்லாமே வந்து ரொம்ப ஆழமாக எங்களுடைய மனசில் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்திடுச்சு என்னுடைய நாட்டிலையும் என்னுடைய நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் ஆல் ஆஃப் அஸ் வில் ஸ்பெண்ட் மெனி இயர்ஸ் நிறைய வருஷங்கள் நாங்கள் இதுக்காக ஸ்பெ இது இந்த மாதிரி நாங்கள் ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் இஃப் நோ ஜென்ரேஷன்ஸ் ரெக்கவரிங் ஃப்ரம் தட் ப்ரஃபவுண்ட் ஹவுட் ப்ரஃபவுண்ட் அப்படின்னா கிரேட் ரொம்ப துயரமான தருணங்கள் ஸோ இந்த ஒரு இந்த ஜென் இந்த இந்த அப்பர்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பல வருடங்கள் வந்து நாங்கள் இந்த ஒரு கொடுமையிலே நாங்கள் வந்து அனுபவித்து வந்திருக்கோம் இந்த கொடுமையிலேருந்து வருதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது இது ஒரு பெரிய ஹர்ட்டிங்காக இருந்தது எங்களுக்கு பட் தி டிகேட்ஸ் ஆஃப் அப்ரஷன் அண்ட் ப்ரூட்டாலிட்டி ஹேட் அனதர் இன்டென்ட் இஃபெக்ட் இன்டெண்டட் அப்படின்னா நாட் பிளான்டு பிளான் பண்ணாமல் நடந்தக்கூடிய ஒரு விஷயம் டீகேட்ஸ்னால் பத்து வருஷங்கள் சொன்னால் ஸோ இந்த பத் பத்து வருஷம் அப்ரஷன்ன்றது அவங்க பிளா ஒயிட் இன மக்கள் வந்து ஆட்சி செய்யும் போது இவங்களை ரொம்பவே அடிமைப்படுத்தி கஷ்டப்படுத்தின விஷயங்கள் தான் அப்ரெஷன் புருட்டாலிட்டி அப்படின்றது கொடுமை ஹெல்ப் பண்ணுறது ஸோ இந்த புருட்டாலிட்டி இந்த அப்ரெஷன் எல்லாம் பல பல டிகேட்ஸ்னால் பல பத்து வருடங்கள் பல பத்து வருடங்கள் அப்படி கால்குலேட் பண்ணிக்கணும் ஸோ இது ஒரு பிளான் பண்ணாத ஒரு எஃபெக்டாக தான் இருந்தது அண்ட் தட் வாஸ் தட் இட் ப்ரொடியூஸ் தி இந்த ஒரு விஷயத்துக்காக உருவாகன உருவானவங்க தான் இவங்கெல்லாம் ஆலிவர் தாம்பஸ் வால்டர் சிசூலஸ் சீஃப் லுத்துலீஸ் த யூஸ் ஆஃப் டேடூஸ் த பிராம் ஃபிஷர்ஸ் த ராபர்ட் சுபுக்வேஸ் ஆஃப் அ டைம் ஸோ இந் அந்த புரிட்டாலிட்டி அந்த அப்ரெஷன் எல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரேட்டான மக்கள் ம மனிதர்களை வந்து வெளிக்கொண்டு வந்துச்சு ப்ரொடியூஸ் பண்ணுச்சு மென் ஆஃப் சச் ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரி கரேஜ் இந்த மாதிரி பயங்கரமான துணிச்சல் மிக்க இந்த ஆண் ஆட்கள் விஸ்டம் அறிவு ஜெனராசிட்டி எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஒரு டெண்டன்சி தட் தேர் லைக் மெனி நெவர் பீ நோன் அகெய்ன் அவங்கள மாதிரி இன்னும் இன்னும் பிறப்பாங்களா உலகத்துக்கு வரு தெரியுவாங்களா அப்படின்றது டவுட் தான் பிகாஸ் சச் அ கிரேட் பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே இவங்களெல்லாம் வந்து அது உருவாக்குச்சு இந்த விஷய இந்த விஷயங்களை பல டிகேட்ஸ் உருவாக்குச்சு இவங்களெல்லாம் பெர்ஹாப்ஸ் இட் ரெக்யர்ஸ் சச் டெப்த் ஆஃப் அப்ரஷன் டு க்ரியேட் சச் ஹைட்ஸ் ஆஃப் கேரக்டர் அவங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டரான பர்சன்ஸை வந்து உருவாக்குறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு அந்த கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருப்பாங்க அந்த இருந்து வெளியே வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே மை கண்ட்ரி இஸ் ரிச் இந்த மினரல்ஸ் என்னோட என்னோட நாட்டில் மினரல்ஸ் வளங்கள் அதிகம் ஜெம்ஸ் ஜெம்ஸ்னால் அந்த கறுகள் டைமண்ட் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம ஜுவல்லரிஸ்லாம் யூஸ் பண்ணோமோ அதுதான் ஜெம்ஸ் தட் லை பெனித்திட் ஆயில் என்னுடைய கடியில் மினரல்ஸும் வைரங்கள் வைடியூரங்கள் வந்து நிறைய இருக்குது என்னோடய கண்ட்ரியில் பட் ஐ ஹேவ் ஆல்வேஸ் நோன் தட் இட்ஸ் கிரேட்டஸ்ட் வெல்த் இஸ் இட்ஸ் பீப்புள் ஆனால் என்னோட பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மனித வளங்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வைரங்கள் வைடூரியங்கள் கற்கள் அதை விட இன்னும் விலை உயர்ந்தது என்னோட மக்கள் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃபைனர் அண்ட் ட்ரூயர் தேன் தி ப்யூரஸ் டைமண்ட் டைமண்டை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மக்கள் என் மக்கள் டைமண்டை விட ரொம்ப தெளிவான ரொம்ப கிளியரான மக்கள் வந்து என்னுடைய மக்கள் அப்படின்றாரு இட் இஸ் ஃப்ரம் தீஸ் கம்ராட்ஸ் இன் தி ஸ்ட்ரகிள் தட் ஐ ஹவ் லேர்ன் தி மீனிங் ஆஃப் கரேஜ் கம்ப்ரேட் இன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரியான மக்களோடு நான் வந்து போராட்டங்கள்லாம் நான் செய்யும்போது தைரியம் அப்படின்னா என்ன அதுக்கு மீனிங் என்ன அப்படின்றத என்னோட என்னோடய சக மனிதர் சக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் போராட்டங்கள் செய்யும் போது டைம் அண்ட் அகெய்ன் ஐ ஹாவ் சீன் மென் அண்ட் உமன் ரிஸ்க் அண்ட் கிவ் தர் லைஃப் ஃபார் அன் ஐடியா அப்பப்போ சில தருணங்களில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் அவங்களுடைய வா அவங்களோட லைஃப்பை கூட ரிஸ்க் எடுத்து இன்னும் பல பேர் வாழ்க்கையும் கூட இழந்திருக்காங்க இதனால் இந்த ஸ்ட்ரகிளாக இந்த ஸ்ட்ரகுலுக்காக போராட்டத்துக்காக ஐ ஹாவ் சீன் மென் ஸ்டாண்ட் அப் டு அட்டாக்ஸ் அண்ட் டார்ச்சர் வித்தவுட் பிரேக்கிங் ஷோயிங் அ ஸ்ட்ரென்த் அண்ட் ரீசைலன்ஸ் தட் டிஃபைஸ் தி இமேஜினேஷன் நான் என் கண்ணை முன்னாடி பார்த்துருக்கேன் என் முன்னாடி அட்டாக் பண்ணியிருக்காங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தையும் காட்டி அந்த அதுலேருந்து ரெக்கவரி பண்ணிட்டு கூட வர ரெக்கவரி பண்ணியும் கூட வர முடியாத அளவுக்கெல்லாம் வந்து நிறைய டார்ச்சர்ஸ் அனுபவிச்சிருக்காங்க அட்டாக்ஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க கூட கஷ்டமாக இருக்குது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது அதெல்லாம் ஐ லேர்ன் தட் கரேஜ் வாஸ் நாட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் இயர் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னா கரேஜ் தைரியம் அப்படின்றது பயம் இல்லாத ஒரு நிலை கிடையாது பட் தி ட்ரீஎம் ஓவர் இட் ஆனால் பயத்தையும் வென்றெடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வந்து கரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்ந்தேன் த பிரேவ் மேன் இஸ் நாட் ஹி ஹுட் டஸ் டஸ் நாட் ஃபீல் afraid தைரியமான மனிதன் அப்படின்றது பயம் இல்லாத மா பயம் இல்லாதவன் தான் தைரியமான மனுஷன் கிடையாது பட் ஹு கான்குவர்ஸ் குவா தேட் ஃபியர் ஆனால் அந்த பயத்தையே வந்து வென்றெடுத்து வெளியே வரவன் தான் வந்து தைரியமான மனிதன் நோ ஒன் இஸ் பார்ன் ஹேட்டிங் அனதர் பர்சன் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹேட் பண்ணி வா ஹேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸாக வந்து யாரும் இல்லை பிகாஸ் ஆஃப் கலர் ஆஃப் அ ஸ்கின் அந்த ஸ்கின்னுடைய கலருக்காக பறக்கும்போதே அந்த ஹேட்டிங் வருமா ஆர் ஹிஸ் பேக்ரவுண்ட் அவனுடைய பேக்ரவுண்டை வச்சு ஒருத்தரை ஹேட் பண்ண முடியுமா ஆர் ஹிஸ் ரிலீஜியன் ஒரு அவங்க வழிபடக்கூடிய அந்த கடவுளை வச்சையும் கூட ஒருத்தரால் ஹேட் ஒருத்தரை ஹேட் பண்ண முடியுமா பீப்புள் மஸ்ட் லேர்ன் டு ஹேட் அண்ட் இஃப் தே கேன் லேர்ன் டு ஹேட் அவங்க கத் அவங்க ஹேட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஹேட் பண்ணுறத ஹேட் பண்ணணும் ஹேட் அப்படிங்கிற விஷயத்தை ஹேட் பண்ணணும் அப்படிங்கிற பாடத்தை மட்டும் மக்கள் கற்றுக்கணும் த கேன் பி தாட் டு லவ் ஃபார் லவ் கம்ஸ் மோர் நேச்சுரலி டு த ஹியூமன் ஹார்ட் அதுக்கு பதிலாக இந்த வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்த அவங்க நேசிக்கிறதுக்கு பதிலாக லவ் அஃபெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கற்றுக்கணும் ஏன்னா மனித மனிதனுக்கு ரொம்ப இயற்கையாகவே அந்த லவ் அப்படிங்கிற விஷயம் பாசம் அப்படிங்கிற விஷயம் வெளிவரக்கூடிய வரக்கூடிய ஒரு விஷயம்தான் தேன் இட்ஸ் ஆப்போசிட் ஹேட்டை விட அந்த லவ் அப்படின்றது மனிதனுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ரொம்ப இயற்கையாகவே அவனு அவனுக்கு வரக்கூடிய ஒரு கேரக்டர் ஈவன் இந்த க்ரிம்மஸ் டைம் அண்ட் ப்ரிசன் ரொம்ப கஷ்டத்தில் நான் ப்ரிசனில் ஜெயிலுக்குள்ளே இருக்கும் அந்த தருவாயில் கூட வென் மை கம்ரேட்ஸ் அண்ட் ஐ வெர் புஷ்ட் டு அவர் லிமிட்ஸ் எவ்வளோ எங்களை கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோவும் எங்களை கஷ்டப்படுத்தினாங்க என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் ஐ வுட் சு சீ அ கிளிம்மர் ஆஃப் ஹியூமனிட்டி இன் ஒன் ஆஃப் தி காட்ஸ் அவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் கூட ஒரே ஒரு கிட்ட ஒரே ஒரு காடு இங்கே காடுன்றது அந்த ஜெயிலெல்லாம் பார்த்துக்குவாங்க இல்லையா அவங்க காட்ஸ் ஸோ ஒரே ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு கிட்ட அந்த ஒரு ஹியூமானிட்டியை நான் பார்த்தேன் ஹியூமானிட்டது மனிதர்களுக்கு காட்டக்கூடிய அந்த இரக்கம் இரக்க குணம் அதெல்லாம் வந்து ஹியூமானிட்டி ஸோ அந்த ஒரு மனித மனிதன் அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து நான் ஒரு காட் கிட்ட பார்த்தேன் பெர்ஹாப்ஸ் ஜஸ்ட் ஃபார் அ செகேண்ட் ஆனால் அது ஒரு செகண்ட் தான் நான் இருக்கும் பட் இட் வாஸ் இனஃப் டு இனஃப் டு ரீ அஷ்யூர் மீ ஆனால் அவர் காட்டக்கூடிய அந்த ஒரு ஒரு சில செகண்ட்ஸு ஒரு மனிதாபிமானமே போதுமானது எனக்கு அண்ட் கீப் மீ கோயிங் என்னை அதையும் கடந்து போகிறதுக்கு எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மேன்ஸ் கா குட்னஸ் இஸ் அ ஃப்ளேம் தட் கேன் பி ஹிடன் பட் நெவர் எக்ஸ் எஸ்ட் கடவுளுடைய அந்த குட்னஸ் ம கடவுள் கடவுள் குணங்கள் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த நல்ல விஷயங்கள் வந்து அது வந்து ஒரு ஃப்ளேமு அதை மறைச்சி வேணா வைக்கலாம் நம்ம கேண்டலில் ஃப்ளேம் இருக்கும் அதை நம்ம மறைச்சி வேணால் வைக்கலாம் ஆனால் மொத்தமாக அதை எக்ஸ்டிங்விஷ் பண்ண முடியாது அதை மொத்தமாக அழிச்சிட முடியாது நியூஏர்ஸ் பார்க்கலாம் ராட் அப்படின்னா பெர்ஃபார்ம்டு அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்கள் ப்ரஃபண்ட் அப்படின்னா கிரேட் ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம் அப்ரெஷன் அப்படின்றது பெயின் வலிகள் அன்இன்டென்ட் அப்படின்னா நாட் பிளான்டு பிளான் பண்ணி செய்யாத சில விஷயங்கள் கம்ரேட்ஸுன்றது ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கவங்க அவங்க கம்ரேட்ஸ் ரீசைலென்ட்ஸ் அப்படின்னா ரெக்கவர் குயிக்லி வேகமாக அதை விட்டு ரெக் ரெக்கவர் ஆகிறது டிஃபைஸ் தட் இஸ் சேலஞ்சிங் எண்ட் இன் லைஃப் எவ்ரி மேன் ஹேஸ் ட்வின் ஆப்ளிகேஷன்ஸ் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு இங்கே ட்வின்னா ரெண்டு ஆப்ளிகேஷன்னா ஆசைகள் கடமைகள் எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஆப்ளிகேஷன் டு இஸ் ஃபேமிலி ஒரு ஆப்ளிகேஷன் ஒரு கடமை என்னென்னா ஃபேமிலி ஃபேமிலியை பார்த்துக்க வேண்டிய ஒரு கடமை டு இஸ் பேரண்ட்ஸ் டு இஸ் ஒய்ஃப் சில்ட்ரன் ஃபேமிலி அம்மா அப்பா ஒய்ஃப் குழந்தைங்க இவங்களெல்லாம் பார்த்துக்க வேண்டிய ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது அண்ட் ஹி ஹாஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் டு இஸ் பீப்பிள் ஹிஸ் கம்யூனிட்டி ஹிஸ் கண்ட்ரி அடுத்த ஆப்ளிகேஷன் அவங்க இருக்க வேண்டிய ஒரு கடமை என்ன அப்படின்னா மக்கள் மீது தன்னுடைய இனத்தின் மீது தன்னுடைய நாட்டின் மீது ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கணும் இன் அ சிவில் அண்ட் ஹியூமன் சொசைட்டி ஒரு சாதாரண ஒரு சொசைட்டியில் மனிதன் ம மனிதத்துவம் மிக்க ஒரு சொசைட்டியில் ஈச் மேன் இஸ் ஏபிள் டு ஃபுல்ஃபீஸ் ஃபுல்ஃபில் தோஸ் ஆப்ளிகேஷன்ஸ் ஒவ்வொரு மனுஷனாலையும் இந்த ரெண்டு ஆப்ளிகேஷன்ஸையும் ஃபில் பண்ண முடியும் ஒரு சாதாரண ஒரு ஒரு சிவில் அண்ட் ஹியூமன் சொசைட்டியாக இருந்தால் அக்கார்டிங் டு ஹிஸ் ஓன் இன்க்ளினேஷன்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் தனக்கு இருக்கக்கூடிய அந்த எபிலிட்டிஸை வச்சு தனக்கு அங்கிட்டே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வச்சு ரெண்டு விஷயத்துலையும் அவரால் பேலன்ஸ் பண்ண முடியும் பட் இந்த கண்ட்ரி லைக் சவுத் ஆஃப்ரிக்கா ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரியான ஒரு நாட்டில் வாழக்கூடிய மனிதன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஃபார் அ மேன் ஆஃப் மை பர்த் அண்ட் கலர் டு ஃபுல்ஃபில் போத் ஆஃப் தீஸ் ஆப்ளிகேஷன்ஸ் அதுவும் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒருவேளை என்னோடய இன மக்களாக இருந்தால் என்ன என்ன என்னுடைய இனமான கருப்பின மக்கள்களாக மக்களாக பிறந்துட்டு இருந்தால் இந்த ரெண்டு ஆப்ளிகேஷனையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துட்டுருக்காங்க இன் சவுத் ஆப்ரிக்கா அ மேன் ஆஃப் கலர் ஹூ அட்டெம்ட் டு லிவ் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வாஸ் அண்ட் ஐசோலேட்டட் ஸோ இந்த ஆஃப்ரிக்காவில் இந்த பிளாக் பிளாக்காக பிறந்திருக்கக்கூடிய இவங்களை வந்து ஒரு மனிதனாக வாழ்கிறதுக்கும் கூட பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க தனி தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க சாதாரண ஒரு மனித வாழ்க்கையை கூட அங்கே வாழ முடியல இன் சவுத் ஆஃப்ரிக்கா மேன் ஹூ ட்ரை டு ஃபுல்ஃபில் இஸ் டியூட்டி டு இஸ் பீப்பிள் வேர் இன் எவிட்டப்ளி ரிப்டு ஃப்ரம் ஹிஸ் ஃபேமிலி ஒருவேளை மனி அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்கள பிடிச்சிட்டு போயிடுறாங்க தன்னுடைய ஃபேமிலியிலேருந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்களை ஐசோலேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அண்ட் இஸ் ஹோம் அண்ட் வாஸ் ஃபோர்ஸ் டு அ பார்ட் லைஃப் அபார்ட் ஸோ தன்னுடைய ஃபேமிலி தன்னுடைய வீடு எல்லாத்த விட்டுட்டும் ஃபோர்ஸ் பண்ணி அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போய் தனியாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிற அளவுக்கு

கொண்டு வந்துடுறாங்க ரெபிலியன் அப்படின்னா ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு இது சீக்ரஸி அப்படின்னா சீக்ரெட்டான ஒரு விஷய ஒரு விஷயமா வந்து அந்த ஒரு பர்சனாக கொண்டு போயிட்டு இவங்க வச்சுருவாங்க ஐ டிட் நாட் இந்த த பிகினிங் சூஸ் டு பிளேஸ் மை பீப்புள் அபவ் மை ஃபேமிலி ஸோ பிகினிங்கில் என்னுடைய என்னுடைய கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி தான் முக்கியம் நான் நினச்சேன் என் ஃபேமிலிக்கும் மேலே இந்த மக்களை வந்து நான் என்றைக்கும் நினச்சி பார்த்ததே இல்லை பட் இன் அட்டம்ட்டிங் டு சர்வ் மை பீப்புள் ஆனால் எப்போ என் மனுஷன் என்னுடைய மக்களுக்காக நான் சர்வ் பண்ண ஆரம்பிச்சேனோ ஐ ஃபவுண்ட் தட் ஐ வாஸ் ப்ரிவென்டட் ஃப்ரம் ஃபுல்ஃபில்லிங் மை ஆப்ளிகேஷன்ஸ் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது எனக்கு இருக்கக்கூடிய கடமைகளை வந்து என் என்னை என்னை கடமைகளை செய்ய விடாமல் என்னை தடுத்திருக்காங்க அப்படின்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது ஆஸ் அ சன் அப்படது ஃபாதர் ஹஸ்பண்ட் ஸோ மகனா அண்ணன் தம்பியை அப்பாவை ஹஸ்பண்டாக நான் எதுவுமே செய்யலை அப்படின்றத நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஐ வாஸ் நாட் பார்ன் வித் அ ஹங்க்ரி டு பி ஃப்ரீ நான் ஃப்ரீயாக இருக்கணும் நான் ஃப்ரீயாக சுதந்திரமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏக்கத்தோட ஒரு இதோடலாம் நான் பிறக்கவே இல்லை ஐ வாஸ் பார்ன் ஃப்ரீ நான் ரொம்ப ஃப்ரீயா பிறந்தேன் ஃப்ரீ எவ்ரி எவ்ரிவே எல்லா விதங்களையும் நான் ரொம்ப ஃப்ரீடமா இருந்தக்கூடிய ஒரு பர்சன் தான் அண்ட் தட் ஐ குட் நோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஃப்ரீயா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றத நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஃப்ரீ டு ரன் இந்த ஃபீல்ஸ் நியர் மை மதர்ஸ் ஹார்ட் என்னுடைய அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் குடிசைக்கு பக்கத்தில் நான் ரொம்ப ஃப்ரீயாக இந்த நிலத்தில் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தேன் ஃப்ரீ டு ஸ்விம் ஃப்ரீயாக போய் ஜாலியாக போய் ஸ்விம்மிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன் என்னை க்ளியர் ஸ்ட்ரீம் ரொம்ப தெளிவான அந்த ஓடையில் நான் குளிச்சுட்டு ஸ்விம் பண்ணிவிட்டு நான் ரொம்ப சுதந்திரமாக இருந்தேன் தட் ரன் த்ரூ மை வில்லேஜ் என்னோடய வில்லேஜ் ஃபுல்லாக நான் சுற்றி ஆடி வளர்ந்த பையன் ஃப்ரீ டு ரோஸ்ட் மீல் இஸ் அண்டர் தி ஸ்டார்ஸ் அண்ட் ரைட் தி ப்ராட் பேக் ஆஃப் ஸ்லோ மூவிங் புல்ஸ் மல்லமாக போயிட்டு இருக்கக்கூடிய மாடுகளை மேலே மாடுகள் மேலெல்லாம் ஏறி உட்காந்து நான் பயணம் பண்ணியிருக்கேன் எனக்கு வேணுன்றதெல்லாம் நான் சமைச்சி சாப்பிட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் அஸ் லாங் ஆஸ் ஐ ஒபேட் மை ஃபாதர் இந்த சுதந்திரம் எனக்கு எவ்வளோ வருஷத்துக்கு நீடிச்சிச்சு அப்படின்னா என் அப்பாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்த வரைக்கும் And abided by the customs of my tribe. என்னுடைய அந்த ட்ரைப் ட்ரைப்னால் அந்த இனம் சொல்லுவாங்களா அந்த மலைவாழ் இன மக்கள் ஸோ அவங்கள்தான் நம்ம ட்ரைப் சொல்வோம் என்னுடைய இனம் இனத்துடைய கஸ்டம்ஸ் எல்லாம் நான் எப்போ வந்து ஏற்றுக்கிட்டு நான் வாழ்ந்தனோ அது வரைக்கும் நான் சுதந்திரமாக தான் இருந்தேன் ஐ வாஸ் நாட் ட்ரபுள் பை தி லாஸ் ஆஃப் மேன் அவர் காட் மனிதர்கள் போட்ட அந்த சட்டங்களுக்கோ இல்லை கடவுளுடைய சட்டங்களுக்கோ நான் வந்து ட்ரபுள் ஆகவே இல்லை நான் ரொம்ப இயல்பான ஒரு ஒரு மனிதன் இட் வாஸ் ஒன்லி வென் ஐ பிகேன் டு லேர்ன் தட் மை பாய்ஹுட் ஃப்ரீடம் வாஸ் அன் இல்யூஷன் என் நான் இது இது எல்லாமே சும்மா இது எல்லாமே பொய் அப்படின்றத வந்து நான் நான் தெரிஞ்சுக்கும் போது அது எனக்கு ஒரு அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இல்யூஷன் அதெல்லாம் வந்து எங் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் வென் ஐ டிஸ்கவர்டு ஆஸ் அ யங் மேன் நான் அந்த பெரிய ப ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு நான் வயசில் நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த சுதந்திரம் அப்படின்றது நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றத நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு இல்யூஷன் தான் அது ஒரு ஜஸ்ட் ஒரு விஷன் தான் நம்மளாக நினச்சிருக்கோம் நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்றது அப்போ தான் ஒரு உணர்ந்திருக்கார் தட்ஸ் ஐ பிகேன் டு ஹங்கர் ஃபார் இட் அப்போ தான் எனக்கு அந்த ஏக்கம் வந்துச்சு அந்த ஒரு ஃப்ரீடம்காக நான் போராடணும் அப்படிங்கிற அந்த அந்த ஆசையை அந்த ஒரு ஏக்கம் அப்போ தான் வந்தது அட் ஃபஸ்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் ஸ்டார்டிங்கில் ஐ வாண்டட் ஃப்ரீடம் ஓன்லி ஃபார் மை செல்ஃப் எனக்கு மட்டும் சுதந்திரம் இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினச்சேன் த ட்ரான்சிட்டரி ஃப்ரீடம்ஸ் ஆஃப் பீங் ஏபிள் டு ஸ்டே அவுட் அட் நைட் மெயினாக நான் நான் நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா நைட்டில் நான் தனியாக தங்கிக்கிற அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் இருந்தால் போதும் அப்படின்றத நான் நினச்சேன் ரீட் வாட் ஐ ப்ளீஸ் அண்ட் கோ வேர் ஐ சூஸ் எனக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் படித்தேன் படிக்கணும் எங்கெல்லாம் நான் போகணும்னு நினைக்கிறேன்னா அங்கெல்லாம் நான் போகணும் இவ்வளோ ஒரு சுதந்திரத்தோடு இருந்தால் போதும் அப்படின்றத தான் நான் ஸ்டூடண்ட்டாக இருக்கும்போது நான் தெரிஞ்சிக்கிட்ட விஷயங்கள் லேட்டர் ஆஸ் அ யங் மேன் இன் ஜனஸ்பர்க் ஜொனஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல இன்னமும் கொஞ்சம் எங் மேனா நான் ஆனதுக்கப்புறம் I earned for the basic, நான் என்னுடைய லைப்புக் தேவை அன்றாட தேவைகளுக்காக நான் சம்பாதிக்க போனேன் and honorable freedoms of achieving my potential என்னுடைய எல்லா தேவைகளுக்காகவும் நான் வந்து வேலைக்கு போகும்போது ஆஃப் ஏர்னிங் மை கீப் ஆஃப் மேரிங் அண்ட் ஹேவிங் அ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி த ஃப்ரீடம் நாட் டு பி அப்ட்ராக்டட் இன் அ லாஃபுல் லைஃப் ஸோ நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஃபேமிலி உண்டாச்சு ஸோ அது வரைக்கும் என்னோடய ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு அப்டிராக்ஷனும் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுனது நியூ வேர்ட்ஸ் ஹியூமன் அப்படின்னா கைண்டு ரொம்ப பாசமாக அன்பாக இருக்கிறது இன்எவிட்டபிள் அப்படின்னா அன்அவாய்டபிள் அவாய்டே பண்ண முடியாது இந்த இடத்த விட்டு நீங்கள் போங்கன்னா போய் தான் ஆகணும் தட் இஸ் அவ் அன் அவாய்டபுள் ரிப்ட்னா கிராப் பிடிச்சிட்டு போயிடுறது ட்விலைட்னால் செமி டார்க்னஸ் இருட்டும் இல்லாமல் பகலும் இல்லாமல் அந்த ஒரு தருணம் அது ட்விலைட் இல்யூஷன் அப்படின்றது விஷன் ஜஸ்ட் அங்கே ஏதோ இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அது இருக்காது தட் இஸ் ஆர் இல்யூஷன் பட் தென் ஐ ஸ்லோலி சா தட் நாட் ஓன்லி வாஸ் ஐ நாட் ஃப்ரீ அதுக்கப்புறம் தான் நான் உணர்ந்தேன் நான் மட்டுமே ஃப்ரீயாக இல்லை ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க அப்படின்றத நான் அப்போ தான் நான் எப்படி சுதந்திரம் இல்லாமல் தவிச்சனோ மாதிரி எல்லோரும் தவிர்க்கிறாங்க அப்படின்றத அப்போ தான் நான் உணர்ந்தேன் பட் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் விர் நாட் ஃப்ரீ யாருமே இங்கே சுகந்திரமாக இல்லை அப்படின்றத அப்போ தான் என்னுடைய இளம் வயதில் தான் நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன் ஐ சா தேட் இட் வாஸ் நாட் ஜஸ்ட் மை ஃப்ரீடம் தட் வாஸ் கர்டைல் ஸோ என்னோட சுதந்திரம் மட்டுமே இங்கே மறைக்கப்படல பட் தி ஃப்ரீடம் ஆஃப் எவ்ரி ஒன் ஹுல்லுக்குடு லைக் ஐ டெட் ஸோ இங்கே என்ன மாதிரியே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த சுதந்திரம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் அப்போ தான் எனக்கு தெரியும் தட் இஸ் வென் ஐ ஜாயின் தி அமெரிக்கன் நேஷ்னல் சாரி ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்போ தான் நான் போயிட்டு ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படிங்கிற பார்ட்டியில் நான் போய் சேர்ந்தேன் அண்ட் தென் அண்ட் தட் தட் இஸ் வென் தி ஹங்கர் ஃபார் மை ஓன் ஃப்ரீடம் பிகேம் தி கிரேட்டர் ஹங்கர் ஃபார் தி ஃப்ரீடம் ஸோ என்னுடைய சுதந்திரத்துக்கா சுதந்திரத்துக்கு உண்டான அந்த தாகம் வந்து நாட்டுக்கே தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயமாக எனக்கு அப்போது தோணுனுச்சு இட் வாஸ் திஸ் டிசையர் டிசையர்ன்றது ஆசை இட் வாஸ் திஸ் டிசையர் ஃபார் தி ஃப்ரீடம் ஆஃப் மை பீப்புள் டு லிவ் தேர் லைஃப் வித் டிக்னிட்டி என் என்னுடைய இன மக்கள் மரியாதையோட டிஸ் ரெஸ்பெக்டோட இங்கே டிக்னிட்டி அப்படின்றது ரெஸ்பெக்டோட வாழ வாழறதுக்கும் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தன்னைத்தானே ரெஸ்பெக்ட் பண்ணி வாழறதுக்கும் தட் அனிமேட்டட் மை லைஃப் அனிமேட்டட்னா எனர்ஜி கொடுக்குது எனக்கு ஸோ மக்கள் ம இந்த மக்கள் ரொம்ப சுதந்திரமாக ரெஸ்பெக்டோட செல்ஃப் ரெஸ்பெக்டோட எனர்ஜிட்டிக்காக வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ளே தூண்டப்பட்டுருச்சு ட்ரோ அ லா அபைடிங் அட்டா அட்டார்னி லா அபைடிங் அட்டார்னின்றது இங்கே லாயர் ஸோ தட் ரூ லா அபைடிங் அட்டார்னி டு பிகம் அ கிரிமினல் ஸோ ஒரு லாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு லாயரும் வந்து கிரிமினலா மாற்றப்படக்கூடிய இடமா வந்து இது இருந்தது தட் டேர்ன் அ ஃபேமிலி லவ்விங் ஹஸ்பண்ட் இன் டு மேன் வித் அவுட் அ ஹோம் குடு தன்னுடைய குடும்பத்தை மதிச்சு தன்னுடைய குடும்பத்தை லவ் பண்ணக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வீடு இல்லாமல் தவிச்ச தவிக்கிற ஒரு நிலை அப் அங்கே ஏற்பட்டுச்சு தட் ஃபோர்ஸ் த ல லைஃப் லவ்விங் மேன் டு லிவ் லைக் அ மாங்கு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தனை வந்து சாமியாராக போ சாமியாராக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து எனக்கு தெரி தெரிய வருது ஐ எம் நோ மோர் வேர்ச்சுவல்ஸ் ஆர் செல்ஃப் சாக்ரிஃபைஸிங் தேன் தி நெக்ஸ்ட் மேன் ஸோ நான் ரொம்ப குட்டோ இல்லை செல்ஃப் சாக்ரிஃபைஸோ நான் எதுவும் பண்ணலை மற்ற மனுஷங்களை மாதிரி பட் ஐ ஃபவுண்ட் தட் ஐ குட் நாட் ஈவன் என்ஜாய் அ புவர் அண்ட் லிமிட்டட் ஃப்ரீடம்ஸ் ஆனால் நான் எதை பெருசாக எந்த தியாகமாக எதுவும் பண்ணலை ஆனால் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப சாதாரண ஒரு சுதந்திரத்தை கூட இல்லாமல் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றத நான் அப்பதான் தான் கண்டுபிடிச்சேன் ஐ வாஸ் அலௌடு வென் ஐ நியூ மை பீப்புள் வெர் நாட் ஃப்ரீ இது எனக்கு தெரிஞ்சதே நான் வந்து என்னுடைய மக்கள் வந்து ஃப்ரீயாக இல்லை சுதந்திரமாக இல்லை அடிமைப்பட்டு கிடக்குறாங்க அப்படின்றத உணரும்போது தான் எனக்கே அந்த உணர்வு ஏற்பட்டுச்சு ஃப்ரீடம் இஸ் இன்டிவிசிபிள் இன்டிவிசிபிள்னால் அது பிரித்து சொல்ல முடியாத ஒரு விஷயம் த செயின்ஸ் ஆஃப் எனி ஒன் ஆஃப் மை பீப்புள் வேர் தி செயின்ஸ் ஆஃப் ஆல் ஆஃப் ஸோ ஒருத்தருக்கு ஏற்பட்டுக்க ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டம் எல்லாருக்குமே வந்து தான் ஏற்பட்டிருந்தது த செயின்ஸ் ஆன் ஆல் ஆஃப் மை பீப்பிள் வெர் தி செயின்ஸ் ஆஃப் மீ எல்லாருமேலயும் இருக்கக்கூடிய அந்த செயின் அந்த ஃப்ரீடம் இல்லாத அந்த ஒரு விஷயம் தான் எனக்கும் அது ஒரு பெரிய செயின் அதான் இருந்தது ஐ நியூ தட் தி அப்போசர் மஸ் பி லிபரேட்டட் ஜஸ்ட் அஸ் surely அஸ் தி அப்ரஸ்ட் எப்படி ஒருத்தரை வந்து தாழ்த்தி தாழ்த்தி வச்சுருந்தாங்களோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாங்களோ அந்த கஷ்டப்படுத்திட்டு இருக்க அந்த மனுஷன் கண்டிப்பா ஒரு நாள் லிபரேட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரீடமாக விட்டுதான் விட்டு தான் ஆகணும் அ மேன் ஹூ டேக்ஸ் அவே அனதர் மேன்ஸ் ஃப்ரீடம் இஸ் அ ப்ரிசனர் ஆஃப் ஹேட்டட் ஒரு மனுஷனுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய இன்னொரு மனுஷன் அப்படின்றவர் யாரனா வெறுப்பு வெறுப்பு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கேரக்டருடைய ஒரு ப்ரிசனர் அவரு அந்த ஜெயிலர் அவரு ஹீஸ் லாக்டு பிஹைண்ட் த பார்ஸ் ஆஃப் ப்ரீஜுடைஸ் ப்ரீஜுடைஸ்னா ஹாம் அண்ட் நேரோ மைண்டட்னஸ் அவரு அந்த நேரோ மைண்டட் அதாவது தன்னுடைய சுதந்திரத்தை மட்டும் யோசிக்கிற யோசிக்கிற ஒருத்தர் மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு கேரக்டரோடு இருக்கிற ஒருத்தர் பார் ஸ்கூலில் இருக்கிற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி தான் அவங் அந்த மாதிரி ஆட்கள் மற்றவருடைய ஃப்ரீடமை வந்து எடுக்கக்கூடிய ஆட்கள் ஐம் நாட் ட்ரூலி ஃப்ரீ இஃப் ஐஎம் டேக்கிங் அவே சம்மன் எல்ஸ் ஃப்ரீடம் ஒருத்தருடைய சுதந்திரத்தை நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட சுதந்திரமாக இருக்க விடலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானே ஃப்ரீயாக இல்லைன்னு தான் அர்த்தம் ஜஸ்ட் ஆ ஷுர்லி ஆஸ் ஐ ஆம் நாட் ஃப்ரீ வென் மை ஃப்ரீடம் இஸ் டேக்கன் ஃப்ரம் மீ எப்படி என்னுடைய சுதந்திரம் என்கிட்டருந்து பறிக்கப்படும் போது நான் ஃப்ரீயாக இல்லையோ அதே மாதிரி தான் எல்லாமே தி அப்ரெஸ்ட் தி அப்போசர் அலைக் ஆர் ராப்ட் ஆஃப் தர் ஹியூமனிட்டி அப்ரெஸ் பண் அப்ரெஸ் பண்ணவங்க அந்த அப்ரெஸராக இருக்கக்கூடிய அவங்கள எப்படி என்னன்னா அந்த மனிதத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இருந்து திருடிட்டு போனதுக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாரு நியூட்ஸ் பார்க்கலாம் டிசையர் அப்படின்னா விஷ் ஆசைப்படுறது அனிமேட்டட்னா எனர்ஜெட்டிக் பூஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா தட் இஸ் அனிமேட்டிக் எனர்ஜெட்டிக் அட்டார்னின்றது லாயர் அபைடிங்னா ஃபாலோ குட் 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 வர்ச்சுவஸ் ப்ரிஜுடாய்ஸ்னா ஹாம் கஷ்டப்படுத்துறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ